ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. என்ன விதிமீறல் நடந்தது என்பதை தெளிவாக குறிப்பிடாமல் தொழிற்சாலையை மூடுவது அதில் செய்யப்பட்டுள்ள முதலீடுகளை பாதிக்கிறது என தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை வழக்கு விசாரணையில் உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. தூத்துக்குடியில் இயங்கி வந்த வேதாந்தா நிறுவனத்திற்கு சொந்தமான ஸ்டெர்லைட் தாமிர ஆலை சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுத்துவதாக அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 13 பேர் உயிரிழந்தனர். இதைத் தொடர்ந்து ஸ்டெர்லைட் ஆலையை மூட தமிழக அரசு மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவிட்டது. ஆலையை திறக்க கோரி வேதாந்தா குழுமம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை தொடர்ந்து நடந்து வருகின்றது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு முன் வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஸ்டெர்லைட் ஆலையை தமிழக அரசு மூடவில்லை, சுற்றுச்சூழலை கருத்தில் வைத்து ஆலையை இயக்க அனுமதி மறுத்துள்ளது, இந்த ஆலை பல்வேறு விதிமீறல்களில் ஈடுபட்டுள்ளது என்றார். அப்பொழுது குறிப்பிட்ட நீதிபதிகள், விதிமீறல் என்றால் என்ன மாதிரியான விதிமீறல் என்பதை தெளிவாக குறிப்பிட வேண்டும். ஒரு ஆலையை மூடுவது அதில் செய்யப்பட்டுள்ள முதலீடுகளை பாதிக்கிறது. நீங்கள் ஒரு தொழிற்சாலையை மூடும் பொழுது குறிப்பிடப்படாத விதிகளை மீறியதற்காக மூடியதாக சொல்ல இயலாது. அதே நேரம் அதிகாரிகளால் சுட்டிக்காட்டப்பட்ட விதிகளுக்கு மட்டுமே இணங்குவோம் என ஒரு நிறுவனம் கூற முடியாது. ஸ்டெர்லைட் ஆலையால் சரி செய்ய முடியாத பாதிப்பு ஏற்படுகிறது என்பதை தமிழக அரசும் மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் நிரூபிக்க வேண்டும். அப்படி நிரூபித்தால் ஆலையை மூடுவதை தவிர வேறு வழியில்லை என நீதிபதிகள் கூறினர். இதைத் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் குவிக்கப்பட்ட தாமிர கழிவுகள் அகற்றப்பட்டனவா என தமிழக அரசிடம் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த தமிழக அரசு தரப்பு இன்னும் 11 இடங்களில் தாமிர கழிவுகள் அகற்றப்படவில்லை என தெரிவித்தது. ஆலை 2018 மூடப்பட்டது, இதுவரை என்ன செய்து கொண்டிருந்தீர்கள், மாநில அரசிற்கு பொறுப்பில்லையா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதுகுறித்து வேதாந்தா தரப்பிடம் நீதிபதிகள் கேள்வி எழுப்பிய போது 11 இடங்களும் கழிவுகளை சேகரிக்கும் நிலங்களாக பயன்படுத்தப்பட்டது, இதுவரை அது குறித்து புகார் வரவில்லை என வேதாந்தா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. வாதங்கள் நிறைவடையாததால் விசாரணை பிப்ரவரி 29 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது.